பெண்கள் அந்த மூன்று நாட்கள் கோலம் போடலாமா? வீட்டு வாசல்லையா இல்ல உள்ளையா சாமி ரூம்லையா? ரெண்டு இடத்துலயுமே. சரி, இது வந்து கோலம் போடுறது அப்படிங்கறது வந்து நம்ம மைண்டுக்கு வந்து அது ஒரு நல்ல தெரப்பி. ஸோ எப்படி பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஒரு புள்ளி கோலம் போடும்போது கைக்கு நீங்க வந்து கை சரியில்லைன்னு ஒரு பிசியோதெரப்பி போனீங்கன்னா நம்ம என்ன கோலம் போடுறோமோ அதை தான் அவங்க உட்காந்து வச்சு நம்ம கையை இப்படி இப்படி ஆட்டுறாங்க. ஆனால் நமக்கு முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, பெண்கள் வந்து காலையில எழுந்திரிச்சு வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போடுறது அப்படிங்கிறது பிசிக்கல் எக்ஸசைஸ் அண்ட் மென்டல் எக்ஸசைஸ் ரெண்டுமே. ஒரு புள்ளி கோலம் போடும்பொழுது நம்ம ஜஸ்ட் லைக் தட் போட மாட்டோம், அந்த புள்ளியை வைத்து கோலம் போடும்பொழுது நம்ம மைண்ட் வந்து அப்ளை ஆகும். ஸோ மைண்ட் வந்து நமக்கு ரிஃப்ரெஷிங்கா இருக்கிறதுக்கு கோலம் வந்து ஒரு பெரிய தெரப்பி. ஏன்னா யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம் இல்லையா, அப்ப காலையில நமக்கு பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். யோசித்து போடும்போது நமக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கு, மாதவிடாய் காலத்தில் வந்து பெண்கள் வந்து வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து நமக்கு ஒரு மென்டல் தெரப்பி அண்ட் கைக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் தான். சாமி ரூம்ல வேணா நம்ம போடாம இருக்கலாம், ஏன்னா நம்ம வந்து மாதவிடாய் காலத்துல சாமி ரூமுக்கு போகாம இருக்கிறோம். பட் வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுங்கிறது தாராளமாக போடலாம். ஏன்னா வாசல்ல வந்து நம்ம கோலம் போடும்போது மாக்கல் அந்த பொடி வச்சுதான் நம்ம போடுவோம், அரிசி மாவு வந்து போட மாட்டோம். அரிசி மா கோலம்ங்கிறது வந்து சாமி ரூம்ல தான் போடுவோம். அதே மாதிரி அடுப்பு, அந்த காலத்துல எல்லாம் வந்து அடுப்பை தொடச்சு அடுப்புல வந்து அடுப்பு மோடையில வந்து கோலம் போடுவாங்க. ஸோ அது பெண்கள் வந்து சுத்தமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் அதை போடுவாங்க. ஏன்னா அடுப்புங்கிறது மகாலட்சுமி. பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்துல வாசல்ல வந்து கோலம் போடலாம். நமக்கு வந்து சேவன்ஸ் எல்லாம் வராங்க காலையில 5-6 மணிக்கு முக்காவாசி வீடுகள்ல வாசலுக்கு கோலம் போடுறது சேவன்ஸ் தான் போடுறாங்க. அவங்களுக்கு மாதவிடாய் காலத்துல வந்து பண்ணதான் பண்றாங்க, நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க தானே செய்யறோம். இப்ப அவங்க வந்து போடும்போது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் தாராளமாக போடலாம். சோ பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்டம் எல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் பெண்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸசைஸ்க்காக அதெல்லாம் வந்து அவங்க பண்ணணும். அதனாலதான் பழைய காலத்துல பெண்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆரோக்கிய குறைவு அப்படிங்கிறது வந்து இது எல்லாமே நம்ம வந்து விட்டுட்டோம். அதனாலதான் ஸோ திரும்பவும் நம்ம அதை ரிட்ரீவ் பண்ணுவோம். ஏன்னா வந்து வரலாறு எப்பவுமே திரும்பும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளும் பெண்கள் வந்து திரும்பவும் வாசல்ல கோலம் போடுறத ஒரு ஹேபிட் ஆரம்பிப்போம். ஏன் மார்கழி மாசத்துல மட்டும் போடணும், எல்லா 365 நாட்களும் நம்ம அந்த மாதிரி பண்ணும்பொழுது உடல் உள்ளம் ரெண்டுமே எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால இதுவரைக்கும் பண்ணாத பெண்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் அதை ஆரம்பிக்கலாம்.